வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு நிறைய வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஆனால் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் போடுறதுக்கு, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளை நினச்ச அளவுக்கு நம்மளோட எபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகிற வகையில் டிப்ளமோ புக்கான டிப்ளமோ எம் ஸ்கீம் புக்கு அதை வச்சு அதில் இருக்கிற கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதிலிருந்து சில பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆட் பண்ணி டெலிவர் பண்ணலான்ட்டுருக்கேன். இஸ் அந்த வகையில் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கிற புக் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ புக்கு, எம் ஸ்கீம் புக்கு இது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டான்ஜெட்கோ, அது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ, அது டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணும், அதுவுமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் சரி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் சரி இந்த கண்டென்ட் கண்டிப்பாக வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்து நாங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இடிசியோட கண்டென்ட். இந்த இடிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் ஸ்கீம் புக்கில் மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் செமிகண்டக்டர் அண்ட் டயோட்ஸ், ஸோ செமிகண்டக்டரோட பேசிக் திங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயோட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இதுவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், ஆசிலேட்டர்ஸ் அண்ட் ஃபெட் யூஜேடி, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிலேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர், டயாக், ட்ரையாக் அண்ட் மாஸ்பெட், இதில் வந்து பவர் டிவைசஸில் வரும், இதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, ஸோ எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல செமிகண்டக்டர் அண்ட் டயோட்ஸ், இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோடு, அதோட ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவலஞ்ச் பிரேக் டவுனா என்ன, ஜீனர் பிரேக் டவுனா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீனர் டயோடு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர், இது வந்து டேரெக்டாகவே கொஸ்டினாக கேட்பாங்க, ஜீனர் டயோடு யூஸ் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், சரிங்களா? அதோட அப்ளிகேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெக்டிஃபயர், இந்த ரெக்டிஃபயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக் இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இதில் வந்து என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும், அதுக்கப்புறம் சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்றதையும் பார்த்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பயாசிங், ஸோ பயாசிங்கில் என்ன என்ன டைப் இருக்குது, ஃபிக்ஸ்டு பயாஸ், கலெக்டர் பேஸ் பயாஸ், செல்ஃப் பயாஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் பயாஸ் தான், சரிங்களா? வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் ஆர் செல்ஃப் பயாஸ், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மூணு வகையான கான்ஃபிகரேஷன் இருக்கும், காமன் பேஸ், காமன் இமிட்டர், காமன் கலெக்டர், இந்த கான்ஃபிகரேஷன்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் கம்பாரிசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், கரண்ட் கெயின் எப்படி இருக்கும், வோல்டேஜ் கெயின் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடியது. இதோட வந்து எந்த கான்ஃபிகரேஷனில் கரண்ட் கெயின் அதிகமாக இருக்கும், அல்லது யூனிட்டியாக இருக்கும், இதோட அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், இதோட இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த யூனிட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பிளிஃபயர்ஸ், ஆம்பிளிஃபயர்ஸில் ஆர்சி கப்பிள் ஆம்பிளிஃபயர் இருக்கும், அதுக்கப்புறம் எமிட்டர் ஃபாலோயர், எமிட்டர் ஃபாலோயரோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் எதனால் யூஸ் பண்ணுறோம், எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் கனெக்ஷன்ஸ், என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஒரு நாலு டோப்பாலஜி இருக்குது, அந்த நாலு டோப்பாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ இதெல்லாமே நான் ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ அந்த ஓவர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூனிட் 1ல போயிட்டு அதில் சில கண்டென்ட்டையும் பார்ப்போம், சரிங்களா? ஸோ யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், ஆசிலேட்டர், அதுக்கப்புறம் ஃபெட், யூஜெட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. யூஜெட்னு சொல்லும்போது யூனிட் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்சேஷன் ஆசிலேட்டராக யூஸ் ஆகும், ரிலாக்சேஷன் ஆசிலேட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கிளாசிஃபிகேஷன், எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன், என்ன கண்டிஷன் வச்சு ஆசிலேஷன் ஆகும், இது வந்து பர்கோசன் கிரைட்டீரியா சொல்லுவாங்க. அந்த பர்கோசன் கிரைட்டீரியா என்ன, ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு, ஒன்று மேக்னிடியூட் கிரைட்டீரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிரைட்டீரியா. ஸோ இதை பற்றி இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்சி ஆசிலேட்டர், எல்சி ஆசிலேட்டர்னா அதில் என்னென்ன டைப் இருக்குது, ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட் ஆசிலேட்டர், கிளாப் ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஸ்டேபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர். ஸோ பிஜேடிக்கு அடுத்ததாக இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபெட்டுன்னு இருக்கும். ஸோ ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, ஃபெட்டுக்கும் பிஜேடிக்கு என்ன டிஃபரன்ஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ், பிஜேடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபெட், ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன, ஃபெட்டை எப்படி ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது யூனி ஜங்ஷன் ட்ரான்சிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ரேஷன் என்ன, அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. யூஜேடி ஆஸ் ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், யூஜேடி வந்து ரிலாக்சேஷன் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோட டைம் பீரியட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் எஸ்சிஆர் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாக் ட்ரையாக், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டயோட் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, ட்ரையோட் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம் இதோடது. அதுக்கப்புறம் மாஸ்பெட்டு, ஸோ மாஸ்பெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்சிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்சிஆரை பொறுத்த வரைக்கும் அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கம்பாரிசன் பிட்வீன் எஸ்சிஆர் அண்ட் ட்ரான்சிஸ்டர், ட்ரான்சிஸ்டருக்கும் எஸ்சிஆருக்கும் என்ன கம்பாரிசன்ஸ் அப்படின்றதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்சிஆரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சுவிட்சாக யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரையாக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், டயாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரையாக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், டயாக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இதை எப்படி பை டைரக்ஷன் சுவிட்சா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன டைப் இருக்கு, என் சேனல் மாஸ்பெட்னா என்ன, பி சேனல் மாஸ்பெட்னா, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோடுனா என்ன, டிப்ளீஷன் மோடுனா என்ன, இந்த விஷயத்தையும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. அது மாஸ்பெட் எப்படி சுவிட்சா யூஸ் பண்ணலாம், ஸோ பிஜேடி நம்ம சுவிட்சா யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி மாஸ்பெட் எப்படி நம்ம சுவிட்சா யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இந்த எஸ்சிஆர் டயாக்கு ட்ரையாக்கு மாஸ்பெட் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத வச்சு இந்த யூனிட் 4 க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5, யூனிட் 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்ஸ். ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், எல்இடி லைட் எமிட்டிங் டயோட், அதுக்கப்புறம் 7 செக்மெண்ட் எல்இடி அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஆப்டோ கப்ளர்னா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை வோல்டேஜும் லோ வோல்டேஜும் சர்க்யூட்ஸை வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டோ கப்ளர் இருக்கும். இந்த ஆப்டோ கப்ளர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரீசென்ட் டைம்ஸில் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்ற விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிப்பர் கிளாம்பர் சர்க்யூட், இதெல்லாமே வேவ் ஷேப்பிங் கண்டென்ட்டில் வந்துடும். ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தலேருந்து ஃபோட்டோ ட்ரான்சிஸ்டர் வரைக்கும் வரக்கூடிய கண்டென்ட் வந்து ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் கண்டென்ட் வந்துடும். அடுத்து வேவ் ஷேப்பிங் சர்க்யூட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிளிப்பர் கிளாம்பர், அதுக்கப்புறம் சோலார் செல் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்திருக்கணும் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸில். அடுத்தது அஸ்டேபிள் மோனோஸ்டேபிள் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ் எப்படி நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஸ்மித் ட்ரிகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்மித் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மோனோஸ்டேபிள் அஸ்டேபிள் பைஸ்டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 555 டைமர் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், டிரான்சிஸ்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸில் இந்த எம்ஸ்கீம் புக்கில் கொடுத்துருக்கிற சிலபஸோட கண்டென்ட். இந்த கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டிப்ளமோ லெவல் ஆர் இன்ஜினியரிங் லெவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் இருக்க கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ சில இன்ஜினியரிங் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஆரோட கண்டென்ட் இருக்காது, மேக்ஸிமம் வந்து இந்த எஸ்சிஆர் டயாக் ட்ராக் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அதர் தென் தட் டிப்ளமோ லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 யூனிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் கேட்பாங்க, அண்ட் சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர் டயாக் ட்ராக் இதெல்லாம் வந்து ரேராக தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதோட கண்டென்ட்டையும் இந்த சிலபஸ் நம்ம டீச் பண்ணுறதையும் மேட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம யூனிட்குள்ளே போயிடலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது செமிகண்டக்டர் அண்ட் டயோட்ஸில் அப் டு 0 டயோடு வரைக்கும் உள்ள கண்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த யூனிட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் தியரிலிருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டம்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அண்ட் எலிமெண்ட்ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம் இருக்குது. ஸோ ஆட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது நமக்கு ப்ரோட்டான் தெரியும், அதுக்கப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்றது தெரியும். ஸோ நியூட்ரல் சார்ஜ்ன்றது நியூட்ரான், சரிங்களா. ஸோ இந்த ஆட்டம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்றது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும், சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 2n² ஃபார்முலா தான், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் ஆர்பிட் இஸ் லிமிடெட் பை த ஃபார்முலா 2n². ஸோ n ஈக்குவல் டு 1 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 × 1² சொல்லும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆர்பிட்ல பார்த்தீங்கன்னா
டூ ஸ்கொயர் போடும்போது பார்த்தீங்கன்னா 2 × 2² போடும்போது 8 வரும் சரிங்களா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து 2 × 3² சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரும் சரிங்களா. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து போகும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு 4th ஆர்பிட்டில் என்ன எலக்ட்ரான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் அப்படின்றத கேட்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 × 4² வரும். ஸோ 4² சொல்லும் பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ 2 × 16 சொல்லும் போது 32 வரும் சரிங்களா. அப்போ ஆர்பிட்டல் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எப்படி போகும் அப்படின்னா 2, 8 அதுக்கப்புறம் 18 அப்புறம் 32 இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, எல்லாமே டெஃபினேஷன் தான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கனெக்ட் ஆகிருக்காது, ஆட்டமோட கனெக்ட் ஆகிருக்காது, தட் இஸ் நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகிருக்காது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்கிறாங்க. ஸோ தே மூவ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அதர். ஸோ ஆட்டமோட கனெக்ட் ஆகாதனால இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் ஆகிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ பவுண்டட் எலக்ட்ரான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸோட அட்டாச் ஆகிருக்கிற எலக்ட்ரான், அதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டட் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஸோ இம்பார்ட்டண்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கறது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் சிலிக்கானும் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஜெர்மானியமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். ஸோ 14 இருக்கும். ஸோ 14 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வந்து 14 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்பிட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல 2n² ஃபார்முலா. ஸோ 2n² ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. அடுத்தது செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எலக்ட்ரான் வரும். ஸோ இங்கே ஒரு 3 இருக்கு, அடுத்தது இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்கு, செகண்ட் ஆர்பிட்டில் 8 இருக்கு. நம்ம டோட்டல் அட்டாமிக் நம்பர் ஆஃப் சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 14 இருக்கும், தட் இஸ் எலக்ட்ரான் வந்து 14 இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரானும் போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்பிட்டில் வந்துருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஆர்பிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகலை, ஸோ அன்ஃபில்டாக இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்ற சொல்லுவோம் சரிங்களா. இதை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு, இந்த 2n² அப்படியே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பவுண்டட் எலக்ட்ரான்ஸாக மாறிடும். அது இல்லாமல் இருக்கிறது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானாக வரும் சரிங்களா. அடுத்து ஜெர்மானியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது ஜெர்மானியத்தோட அட்டாமிக் நம்பர், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. 32 இந்த 32 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதில் 32 புரோட்டான்ஸ் அண்ட் 32 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் நம்ம 2n² ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்தது 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2, 8, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 18 பார்த்தோம். ஸோ அப்போ 20 8 எலக்ட்ரான்ஸ், அடுத்து தேர்ட் ஆர்பிட்டில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ 28 எலக்ட்ரான்ஸ் தான் ரிமைனிங் இருக்கிறது 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான். இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளாசிஃபிகேஷன் வந்து இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க, எலிமெண்ட்ஸை தட் இஸ் மெட்டீரியல்ஸை எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் சரிங்களா, இது வந்து மெட்டல்ஸ்க்கான எனர்ஜி பேண்ட் டயக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் எனர்ஜி கேப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். அடுத்தது லார்ஜ் எனர்ஜி, அடுத்தது லார்ஜ் எனர்ஜி பேண்ட் கேப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். இந்த எனர்ஜி பேண்ட் கேப்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷனும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எனர்ஜின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பாட்டமில் இருக்கிறது வேலன்ஸ் பேண்டு, அதுக்கப்புறம் அப்பர் மோஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டு. இந்த வேலன்ஸ் பேண்டோட டாப் இடத்துல இருக்கிற எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எனர்ஜின்னுவாங்க, அது வந்து ஈவின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற லோயர் மோஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈசி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த எனர்ஜி பேண்ட் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஈசி மைனஸ் ஈவி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் கேப், ஆர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்பிடன் எனர்ஜி பேண்ட் கேப் சொல்லுவாங்க. ஃபோர்பிடன் எனர்ஜி பேண்ட் கேப் சரிங்களா, ஃபோர்பிடன் எனர்ஜி பேண்ட் கேப் சொல்லுவாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் எனர்ஜி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து இந்த ஃபோர்பிடன் எனர்ஜி கேப் ஆர் எனர்ஜி பேண்ட் கேப்போட சிக்னிஃபிகண்ட். ஸோ அதை வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸும் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்ஷன் பேண்டும்
வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கும். ஸோ எந்த மெட்டீரியல்ல எனர்ஜி பேண்ட் கேப் வந்து கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெட்டல், சரிங்களா. அதே மாதிரி லீஸ்டா இருக்கிற வந்து எனர்ஜி பேண்ட் கேப்னு பாத்தீங்கன்னா அது மெட்டல் தான். அடுத்தது மாடரேட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மால் எனர்ஜி கேப் இருக்கும். நியர் அபவுட் பாத்தீங்கன்னா 1 electron volt ஆர் 2 electron volt இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். 1 electron ஆர் 2 electron volt இருக்கும். இந்த இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லார்ஜ் எனர்ஜி கேப் இருக்கும், லார்ஜ் எனர்ஜி கேப் இருக்கும். அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 6 electron volt அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சில இடத்துல 5 electron volt சொல்லிருப்பாங்க, சரிங்களா. 5 or 6 electron volt மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் இன்சுலேட்டர் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் கேப்போட இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் கேப் டிக்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அடுத்து செமிகண்டக்டர்ல மாடரேட்டாக இருக்கும், மெட்டலில் வந்து லீஸ்டாக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து எனர்ஜி பேண்ட் கேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். அடுத்தது வேலன்ஸ் பேண்ட்னா என்னன்றது வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பேண்ட் கேன் பி கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஃபில்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டக்ஷன் பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பொசஸ்டு பை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மூவ் ஃப்ரீலி அண்ட் கண்டக்ட் த எலக்ட்ரிக் கரண்ட். இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து சிக்னிஃபிகண்டாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த பேண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டியாகவும் இருக்கலாம், பார்ஷியலியும் ஃபில்டாகவும் இருக்கலாம், சரிங்களா. கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறது வேலன்ஸு, இல்லை எம்டியாகவும் இருக்கலாம் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட், சரிங்களா. அப்புறம் இந்த ஃபோர் பில்லியன் எனர்ஜி பேண்ட் கேப் இதுதான் சொல்லியிருந்தாலே இது ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, அல்லது இ கேபிட்டல் ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர் பில்லியன் எனர்ஜி பேண்ட் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இசி மைனஸ் இவி, சரிங்களா. இந்த ஃபோர் பில்லியன் எனர்ஜி கேப்போட யூனிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் பை எலக்ட்ரான் வோல்ட், இவி எலக்ட்ரான் வோல்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டக்டிவிட்டி மெட்டலோட கம்மியாக இருக்கும், பட் இன்சுலேட்டரோட அதிகமாக இருக்கும், சரிங்களா. இப்போ ஸோ கண்டக்டிவிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் லீஸ்டாக கண்டக்ட் பண்ணுறது செமிகண்டக்டர், ரேராக கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கண்டக்ஷனே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராது. ஸோ செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் வேலன்ஸ் பேண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் வந்து எம்டியாக இருக்கும். அப்போ இந்த எம்டியாக இருக்கிற கண்டக்ஷன் பேண்டால் எலக்ட்ரான் கண்டக்ஷன் கான்ட்ரிபியூஷன் கரண்ட் வந்து இருக்கவே இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்சன் இன்சுலேட்டர். இதுவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேட்டிருக்காங்க எம்சிக்யூவில். அட் 0 Kelvin செமி கண்டக்டர் ஆக்ச அப்படின்னு சொல்லிட்டு 4 options கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் 0 Kelvin அல்லது லோ டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்சுலேட்டரோட செமிகண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த 0 Kelvin அல்லது லோ டெம்பரேச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இட் ஆக்ஸ் அஸ் அன் இன்சுலேட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செமிகண்டக்டர் ஆக்ஸ் அஸ் அன் இன்சுலேட்டர் அட் 0 Kelvin, சரிங்களா. ஸோ 0 Kelvin சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது -273 degrees Celsius, சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4 billion எனர்ஜி பேங்க் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 electron volt கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் வோல்ட் நம்ம வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி கண்டக்ஷன் பேண்டில் எம்டியாக இருக்கு, எம்டியாக இருக்கிற இடத்துல போய் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும், கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும், சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமிகண்டக்டர் ஹாஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது செமிகண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து குறையும், அதாவது கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப்படினால ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ், இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெண்டுமே. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து குறையிறதுனால ஆப்போசிட் ரிலேஷனாக இருக்குது, அதனால வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மெட்டலோட மெட்டல்ஸில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதில் இந்த பேராலே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து 3 points பார்க்குறோம். ஒன்று வந்து
அதோட போர்பிடிங் எனர்ஜி பேண்ட் கேப் செமிகண்டக்டர் வந்து 1 electron volt இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது லோ டெம்பரேச்சர்ல அது இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ புக்லேயே வந்து பாத்தீங்கன்னா எம்ஸ்கி புக்லேயே இவ்வளவு தெளிவா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கண்டென்ட், சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து இன்சுலேட்டர் டைப். அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட நோட்ஸ்ல. ஸோ அடுத்தது முக்கியமாக வந்து இந்த பாண்டிங், இந்த பாண்டிங் எப்படி வந்து ஆகுது அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு ஒரு செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் பாண்டிங் வந்து இருக்குது, அதுவும் வந்து காம்படிட்டிவ்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாண்டிங் இன் செமிகண்டக்டர் இஸ் கோவலன்ட் பாண்டிங், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. பாண்டிங் இன் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டிங்காக இருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவலன்ட் பாண்டிங்காக இருக்கும். ஸோ சிலிக்கான் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானும் அது பக்கத்தில் இருக்கிற சிலிக்கான் ஆட்டம்ஸோட இன்னொரு எலக்ட்ரானோட கம்பைன் ஆகி ஷேர் பண்ணதுனால இது வந்து ஒரு கோவலன்ட் பாண்டாக மாறுது. கோவலன்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் கோவலன்ட் பாண்ட் இதுதான் வந்து காம்படிட்டிவ்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன். இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த ஹோல் அப்படின்னா என்ன, ஹோல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிரியேட் ஆகும், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எனர்ஜி வந்து அக்வேர் பண்ணும்பொழுது இந்த கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது, அப்போ வந்து எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகிடுது, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆன இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க இடத்துல ஹோலா மாறிடுது, சரிங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன். இது வந்து இந்த செமிகண்டக்டர்ல வந்து நடந்துட்டே இருக்கும். இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து ஃபோர்பிடன் எனர்ஜியோட எக்ஸிட் ஆகும்போது மட்டும்தான் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்றது கண்டக்ஷன் பாண்டுக்கு மூவ் ஆகுது. இந்த கண்டக்ஷன் பாண்ட் மூவ் ஆகுறது தான் பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்றது எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி போகும்போது அந்த பாண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகி அது ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஹோல் ஆகும், மூவ் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாகவும் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த செமிகண்டக்டர் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் பியூர் செமிகண்டக்டர், எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் ஆர் இம்பியூர் செமிகண்டக்டர். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இதோட கண்டக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த கண்டக்டிவிட்டி வச்சு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான டிவைசஸ் செய்ய முடியுமானா கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம டோப்பிங் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்றோம். ஸோ டோப்பிங்ன்றது பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டி, இதுவும் பாத்தீங்கன்னா சப்சிக்வன்ட் பேராகிராஃப்ல வந்துடும். ஸோ இங்க இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க சிலிகான் மட்டுமே தான் இருக்கு. ஸோ சிலிகான் மட்டுமே கோவலன்ட் பாண்டிங்ல இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் ஆட்டம்ஸா தான் இருக்கு, சரிங்களா. இது வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இது வந்து பியூர் செமிகண்டக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன ஒன்னொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு வேற என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ பியூர் செமிகண்டக்டர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்படின்றது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இம்பியூர் செமிகண்டக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர், சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அடிஷனல் எனர்ஜி எடுக்கிறதுனால கோவலன்ட் பாண்ட் பிரேக் பண்ணி எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட்டர்னால இந்த கண்டக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது, கரண்ட் கண்டக்ஷன் நடக்குது. இந்த கண்டக்ஷன் டியூ டு போத் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆக இது நடக்குது. ஸோ டோட்டல் கரண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ், இது ரெண்டு சேர்த்து தான் வந்து டோட்டல் கரண்டா வரும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ போர் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் போயிடும். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ஐ ஸ்கொயர் மாஸ் ஆக்ஷன்லாவில் என்ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்ட்டு பின்னு வரும், சரிங்களா. இது மாஸ் ஆக்ஷன் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன், பின்றது ஹோலோட கான்சன்ட்ரேஷன், என்ஐ ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்தது எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் அப்படின்ற விஷயத்துக்கு போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்பியூரிட்டி இஸ் ஆடட் டு த பியூர் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்ம வந்து பியூர் செமிகண்டக்டரை
இருக்கிற இண்டஸ்ட்ரி செமி கண்டக்டரில் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா எக்ஸ்டென்சிக் செமி கண்டக்டர், அதில் கண்டக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமி கண்டக்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டி இஸ் டோப்பிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டி இஸ் கால்ட் டோப்பிங். இதுவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய எம்சிக்யூவில் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டி இஸ் டோப்பிங், இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது 102 ஆட்டம்ஸ் ஆர் ஆடட் டு 10^4 என்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பிங் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் டோப்பிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10^6 கொடுத்துருக்காங்க. 10^6 ஆட்டம்ஸ் ஆஃப் சிலிக்கானுக்கு 102 ஆட்டம்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ரொம்பவே கம்மியான இம்ப்யூரிட்டிஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. 10^6 ஆஃப் சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்கு 102 இம்ப்யூரிட்டிஸ் ஆட்டம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமி கண்டக்டர்லையும் ரெண்டாக பிரியும். ஃபர்ஸ்ட் செமி கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக்காக பிரிஞ்சது, அப்புறம் எக்ஸ்டென்சிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரியுது. அது என்னன்னா என் டைப் செமி கண்டக்டர், பி டைப் செமி கண்டக்டர். ஸோ என் டைப் செமி கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பென்டாவலன் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆடட். ஸோ பென்டாவலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது 5th குரூப்பில் வரும். செமி கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 4th குரூப்பில் வரும். இந்த 5th குரூப்பில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4th குரூப் எலிமெண்ட்டோட 5th குரூப் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடியது என் டைப் செமி கண்டக்டர் ஆகும். தேர்ட் குரூப் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பி டைப் செமி கண்டக்டராக தான் இருக்கும். இந்த பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மத். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட்டில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிஏஏபி, அதாவது பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிஏபின்றது பிஏஏபின்றது வந்து பார்த்தீங்கன்னா என் டைப்புக்கு. ஸோ என் டைப்புக்கு ஒரு ஷார்ட்கட்டு பாஸ்பரஸ், ஆன்டிமனி, ஆர்சனிக், பிஸ்மத். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணும்போது என்ன டைப் வருது அப்படின்றத எம்சிக்யூஸில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் செமி கண்டக்டரோட பாஸ்பரஸ் ஆட் பண்ணிட்டாங்க, அப்போ கிடைக்கக்கூடிய செமி கண்டக்டர் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் டைப் செமி கண்டக்டர் இருக்கும், பி டைப் செமி கண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது பார்த்தீங்கன்னா என் டைப் செமி கண்டக்டர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். இதுதான் வந்து பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ். சிலிகான் பொறுத்த வரைக்கும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஆர்சனிக் பொறுத்த வரைக்கும் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த சிலிகானில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸும் ஆர்சனிக்கில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸும் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஆர்சனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் எலக்ட்ரான் இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரானாக வந்துடும். இது கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால் வந்து இந்த பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால ஒரு எலக்ட்ரான் அதிகமாகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டைப் செமிகண்டரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டியை ஒரு எலக்ட்ரான் வந்து அதிகமாக வர்றதுனால இது வந்து டோனர் இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டோனர் இம்ப்யூரிட்டி, பென்டாவலன்ட் இம்ப்யூரிட்டிஸ் இன்னொரு பேர் என்னன்னா டோனர் இம்ப்யூரிட்டி. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அடிஷனலாக தருதுனால டோனர் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அந்த பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க. எலக்ட்ரான் வந்து சொன்ன பாயிண்ட் தான் இங்கே போட்டிருக்காங்க. பென்டாவலன்ட் எலிமெண்ட் இஸ் கால்ட் டோனர் இம்ப்யூரிட்டி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் த கண்டக்ஷன். ஸோ இதில் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஆல்ரெடி நான் சொன்னது தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். அப்புறம் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ ஒன்று வந்து மெஜாரிட்டி கேரியாக இருக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கேரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எல்லா தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என் டைப் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான், மைனாரிட்டி கேரியர்ன்றது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். சரிங்களா? கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். என் டைப் செமி கண்டக்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஹோல்ஸாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கில் என்ன பார்த்தோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம், ஃப்ரீ எலக்ட்ரானும் ஹோலும் ஈக்குவலாக இருக்குன்றத பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் அதிகமாக இருக்கும், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஹோல்ஸ்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செமி கண்டக்டர். ஸோ பி டைப் செமி கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் எலிமெண்ட். ஸோ தேர்ட் குரூப் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 எலக்ட்ரான்ஸில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருக்கும், தட் இஸ் ஹோலாக இருக்கும், அப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கும் அந்த பாண்டிங்கில். இதை வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செமி கண்டக்டர் சொல்லுவாங்க. இதில் பி டைப் செமி கண்டக்டர் மெஜாரிட்டி கேரியர்ன்றது பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸ், ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியில் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் போரான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இதுதான் வந்து இந்த பி டைப் இம்ப்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம். போரான், அடுத்து அலுமினியம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கேலியம், அதுக்கப்புறம் இண்டியம். இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து
டோப்பண்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்செப்டர் இம்பியூரிட்டிஸ். ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் இன்னொரு பேர் வந்து அக்செப்டர் இம்பியூரிட்டிஸ். இந்த ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் என்னன்னா எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர்ல பி டைப் செமிகண்டக்டர். சரிங்களா, பி டைப் செமிகண்டக்டர். இதுதான் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் அலுமினியம் போரான். ஸோ அடிஷனலாக சொன்னதுன்னா போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் ஆர் ஆட் டு த பியூர் செமிகண்டக்டர். ஸோ சிலிக்கான் வந்து ஆல்ரெடி 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் எலிமெண்ட்னால 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற அலுமினியத்திலையும் 4 சரௌண்டிங் ஆட்டம்ஸோட சிலிக்கானை வந்து கோவலன்ட் பாண்டிங் கிரியேட் பண்ணது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து இன்கம்ப்ளீட் ஆகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஹோல்டு இருக்குது. இதில் எக்ஸஸ் ஹோல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ வென் ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் ஆடட் டு த பியூர் செமிகண்டக்டர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஆர் கிரியேட்டட். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ பி டைப் சொல்லும்போது ஹோல்ஸும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும், என் டைப் செமிகண்டக்டர் சொல்லும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கிரியேட் ஆகிறதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ பி டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கரியன்றது ஹோல்ஸ் ஆகும், மைனாரிட்டி கரியன்றது எலக்ட்ரான்ஸ் ஆகும் இருக்கும். சரிங்களா, இன் அடிஷன் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஆர் கிரியேட்டட் டூ டு ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டிஸ் இஸ் கால் அக்செப்டர் இம்பியூரிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அக்செப்டர் இம்பியூரிட்டி. இம்பியூரிட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி. அக்செப்டர் இம்பியூரிட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ட்ரைவலன்ட் இம்பியூரிட்டி. சரிங்களா, பிகாஸ் இட் அக்செப்ட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஹோல் இருக்கிறதுனால எலக்ட்ரான் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்து எனேபிள் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ அக்செப்டர் இம்பியூரிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஆர் கால்ட் மெஜாரிட்டி கேரியர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ கரண்ட் கண்டக்ஷன் டியூ டு ஹோல்ஸ் மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் பொறுத்த வரைக்கும் கரண்ட் கண்டக்ஷன் இஸ் டியூ டு த ஹோல்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் பி டைப் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் கிரேட்டர் தன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ன்றது பின் ரெப்ரசென்ட் பண்ணனா இட் இஸ் கிரேட்டர் தன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர். சரிங்களா, ஸோ நம்ம ஆரம்பிச்சது என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, எனர்ஜி பேண்ட் கேப்னா என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணி, ஸோ பேண்ட் கேப்லாம் எப்படி ஃபில்லாக இருக்கும் அண்ட் ஓவர்லாப்பாக இருந்தால் மெட்டலும், கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டரும், லார்ஜ் எனர்ஜி பேண்ட் கேப் இருந்துச்சுன்னா அது இன்சுலேட்டர் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் டைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களான சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். மோஸ்ட்லி மோஸ்ட் வைட்லி யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, அதோட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்குள்ளே நம்ம பி டைப் அண்ட் என் டைப் இது ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய கரண்ட்டான ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் டிஃபியூஷன் கரண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் டிஃபியூஷன் கரண்ட் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும். இது எதனால் உருவாகுது, எதனால், வாட் இஸ் அ ரீசன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டால் உருவாகிறது பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கரண்ட்டு. டிஃபியூஷன் கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்டால் உருவாகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபியூஷன் கரண்ட். ஸோ டிஃபியூஷன் கரண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது பாருங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் கரண்ட்டு. அதுவே பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா இஈக்குவல் டு வி டிவைடட் பை எல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜ் டிவைடட் பை லென்த். இந்த லென்த்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் லென்த், அதையும் வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா இ, அதை வந்து நம்ம வி டிவைடட் பை எல்ன்ற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிஃப்ட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைட் அக்ராஸ் த செமிகண்டக்டர் த ஹோல்ஸ் மூவ்ஸ் டுவர்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல். ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து மூவ் டுவர்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ ஆப்போசிட் வந்து அட்ராக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ஷன்றதுனால ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சைடு மூவ் ஆகுது, அட் இஸ் நெகட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. த எஃபெக்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கான்ஸ்டியூட்ஸ் த கரண்ட். இந்த மூவ் ஆகிற சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து உருவாக்குது. அந்த கரண்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா drift current. So can be defined as the flow of electric current due to the movement of charge carriers under the influence of external electric field. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கரண்ட். சரிங்களா, ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் கரண்ட். டிஃபியூஷன் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கேரியர்ஸ் டு மூவ் கிராஜுவலி ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் டு த
ஒன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு சார்ஜ் கரியர்ஸ் மூவ் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபியூஷன் கரண்ட். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்னு சொல்லுவாங்க. கிரேடியன்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எலக்ட்ரான்ஸோ இல்லை ஹோல்ஸோ வந்து மூவ் ஆகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் கரண்ட் அப்படின்றத சொல்றாங்க. த மூவ்மெண்ட் கண்டினியூஸ் அன்டில் த கேரியர்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட். ரெண்டுமே திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கான்சியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் கரண்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நம்ம ட்ரிஃப்ட் கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஃபியூஷன் கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர். ஸோ என் டைப்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஞாபகம் வேண்டியது என்னென்ன அப்படின்னா பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ், பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ், அந்த பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸ்ல வரக்கூடிய பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டாவலன்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டோனர் இம்பியூரிட்டி. அடுத்து வேற என்ன கான்செப்ட், எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர்ஸ்ன்றது வரும். அடுத்து பி டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர்ல நம்ம ஞாபகம் வரது இட் இஸ் அ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றதுனால வர்றது ட்ரைவேலண்ட். அடுத்தது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் பாகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அக்செப்டர் இம்பியூரிட்டிஸ், அக்செப்டர் இம்பியூரிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஸோ ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லும்போது எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருக்கும். ஸோ இந்த பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம ஒன்னா ஜாயின் பண்ணும்போது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம டுகெதராக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உருவாக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த பீஸ் ஆஃப் செமிகண்டக்டர் இஃப் ஒன் ஆஃப் இஸ் டோப்டு வித் பி டைப் அண்ட் அதர் ஆஃப் இஸ் டோப்டு பை என் டைப் இம்பியூரிட்டிஸ், இந்த பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஎன் ஜங்ஷனும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிஎன் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் டைப்ல ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான், பிகாஸ் என் டைப் சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கிரேன்றதுனால அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் பி டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ். டிஃபியூஷன் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன எதனால உருவாகுது, கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்டால இந்த டிஃபியூஷன் விஷயங்கள் உருவாகுது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்ல நம்ம வந்து எதுவுமே வோல்டேஜ் அப்ளை பண்ணாதப்போ என்ன நடக்குதோ அந்த விஷயத்த வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகும். அடுத்தது நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு விதமான பயாசிங் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ், அடுத்தது ரிவர்ஸ் பயாஸ். அது என்னென்ன விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி டைப் செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் என் டைப் செமிகண்டக்டர். ஸோ இந்த பி டைப் செமிகண்டக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் நிறைய இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த என் டைப் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளீஷன் லேயர்ன்றது ஃபார்ம் ஆகும், டிப்ளீஷன் ரீஜன்ன்றது ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ளீஷன் ரீஜன்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இங்க இருந்து அங்க போறதும், அதாவது என் டைப்ல இருந்து பி டைப் போறதும் பி டைப்ல இருந்து என் டைப் போறதையும் வந்து தடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் அந்த மாதிரி இருக்கும் இந்த டிப்ளீஷன் ரீஜன்ன்றது. ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அல்லது ஹோல்ஸ் மூமெண்ட் வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜன்ன்றது பிளாக் பண்ணிடும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆபரேஷன்ல இருக்கிறது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, வென் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் அக்ராஸ் த ஜங்ஷன் ஃப்ரம் என் டைப் டு பி டைப். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என் டைப்ல இருந்து பி டைப் மூவ் ஆகுது. இந்த டோனர் ஆட்டம்ஸ் பிக்கம் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆன மாறுது. அதுக்கப்புறம் ஹோல்ஸ் இன் பி டைப் வந்து கம்பைன்ட் வித் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக வந்துருது. ஸோ தெர்ஃபோர் நெகட்டிவ் அயான்ஸ் பில்ட் ஆன் த பி சைட் செமிகண்டக்டர். ஸோ பி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ் வந்து வந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் டிஃபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் சைட். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரதுனால இங்க என் டைப்ல இருந்து ஃபர்தரா பி டைப்புக்கு வந்து போகக்கூடிய விஷயத்த வந்து ரிப்பல் பண்ணுது. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இந்த எலக்ட்ரானை வந்து ரிப்பல் பண்ணும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி டைப்ல இருந்து இங்க உருவாகும் போது இங்க என் டைப்ல இருக்கிற அயான் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த ஹோல்ஸ் வந்து என் டைப்புக்கு டிஃபியூஸ் ஆகி போறதையும் இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து தடுக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயரா ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, தீஸ் இம்மொபைல் ஆட்டம்ஸ் செட்டப் பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ஜங்ஷன், திஸ் இஸ் கால்டு பேரியர் பொட்டன்ஷியல். இந்த இம்மொபைல் அயான்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இம்மொபைல் அயான்ஸ். இம்மொபைல்னா மூவ் ஆகாது, இம்மொபைல் அயான்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அஸ் அ பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பேரியர், பேரியர் பொட்டன்ஷியல், ஆர் டிஃபிஷியன் பொட்டன்ஷியல், கான்டாக்ட் பொட்டன்ஷியல். இதெல்லாம் வந்து இத்தனை பேர் இருக்கு, பேரியர் பொட்டன்ஷியல், ஜங்ஷன் பேரியர், ஆர் டிஃபிஷியன் பொட்டன்ஷியல், கான்டாக்ட் பொட்டன்ஷியல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் லேயரில் இருக்கிற ரீஜனில் இருக்கிற பொட்டன்ஷியலை தான் வந்து நோட் பண்ணுது. ஸோ இந்த ரீஜன் கண்டெய்னிங் இம்மொபைல் அயான்ஸ் ஆர் கால்டு டிப்ளீஷன் ரீஜன் ஆர் ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன். இந்த ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மொபைல் அயான்ஸ். இதுவும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க இம்மொபைல் அயான்ஸ்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆப்ரேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபார்வர்ட் பயஸ். ஸோ ஃபார்வர்ட் பயஸ் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி டைப் அண்ட் என் டைப் இருக்கு இல்லைங்களா. ஸோ பி டைப் அண்ட் என் டைப்பில் பி டைப் பி ரீஜியனில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் என் டைப்பில் நெகட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணால் வரது தான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் ஆப்ரேஷன். அதாவது பி என் ஜங்ஷனில் இந்த பி டைப்பை பாசிட்டிவ் டெர்மினலையும் என் டைப் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணால் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்னு வரும். இதே ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் அண்ட் என் டைப்பில் பி டைப்பை நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என் டைப்பில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ். அப்படியே நேருக்கு நேராக கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ், சரிங்களா. பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் ஃபார்வர்ட் பயஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ்ல பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா என் டைப்பு பாசிட்டிவ்லையும் பி டைப் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன், சரிங்களா. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார்வர்ட் பயஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சர்க்யூட் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த சர்க்யூட் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டயோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் டீடெயிலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடியல் டயோட் ப்ராக்டிக்கல் டயோட் அப்படின்ற விஷயங்களாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் நிறையா. இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் பயஸிங் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்யூட் ரெப்ரஸன்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் வராது, ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயோடுக்கு இதுதான் சிம்பிள், ஓகேங்களா. எப்படி வந்து நம்ம ரெசிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர்னால் எப்படி போடுறோம், அடுத்தது கெப்பாசிட்டர்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அடுத்து இண்டக்டர்னா காயில ரெப்ரசென்ட் பண்றோம், அது மாதிரி வந்து டயோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் டயோடு. டயோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனோட் அண்ட் கேத்தோட் சொல்லுவாங்க. ஆனோட் அண்ட் கேத்தோட், ஆனோட்ன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மல், தட் இஸ் பி டைப் வச்சு வரது. கேத்தோட்ன்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மல், என் டைப் வச்சு வரது, சரிங்களா. இதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயோடோட பிஎன் ஜங்ஷன் டயோட ரெப்ரசன்டேஷன், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி தான் இருக்கும் சிம்பிள். ஆனால் இந்த இடத்துல வந்து லைட் எமிட் பண்ற மாதிரி இருக்கும், இது வந்து எல்இடியோட சிம்பிள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் போட்டோ டயோட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து லைட் வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ லைட் வந்து எமிட் ஆகும்போது போட்டோ டயோட் வந்து கனெக்ட் பண்ணும், அப்போ வந்து கரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து போட்டோ டயோடோடது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கான திங்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சிம்பிள் கொடுத்துட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டிவைஸ் அப்படின்றதையும் கேட்குறாங்க சரி சமயம், சரிங்களா. ஃபார்வர்ட் பயஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆனோட கனெக்ட் ஆகுது, நெகட்டிவ் டெர்மினல்ன்றது பார்த்தீங்கன்னா த்ரூ சம் ரெசிஸ்டர் வந்து கேத்தோட கனெக்ட் ஆகுது, சரிங்களா. இது ஆனோடு, இதுக்கப்புறம் இது கேத்தோடு. கேத்தோடு இஸ் நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் ஆனோடு இஸ் பாசிட்டிவ் டெர்மினல், ஓகேங்களா. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வென் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு பி டைப் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த என் டைப், த பயாஸ் இஸ் நோன் அஸ் ஃபார்வர்ட் பயாஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் பயாஸோட டெஃபினேஷன் இது. த அப்ளைட் பொட்டன்ஷியல் அப்போசஸ் த பேரியர் பொட்டன்ஷியல். இந்த பேரியர் பொட்டன்ஷியல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அப்ளைட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து அப்போஸ் ஆகும். அப்போஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளிஷன் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்த்தது இந்த இடத்துல இருக்கிறது டிப்ளிஷன் ரீஜன். இந்த டிப்ளிஷன் ரீஜனோட வித் வந்து குறையும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளிஷன் லேயரோட வித் வந்து டிப்ளிஷன் லேயர் வித் டிக்ரீசஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் டிக்ரீசஸ் இப்போ நம்ம இன்க்ரீசிங் ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த டிப்ளிஷன் லேயரோட வித் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்ளைடு பொட்டன்ஷியல் அப்போசஸ் த பேரியர் பொட்டன்ஷியல், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் மூவ் டுவர்ட் த ஜங்ஷன், திஸ் ரெடியூசஸ் த வித் ஆஃப் த டிப்ளிஷன் ரீஜியன், ஓகேங்களா. புக்கில் நீங்கள் தனியாக பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியாது. இது வந்து நம்ம போல்டும் பண்ணிருக்கல இதில். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ this reduces the width of the depletion region since the barrier potential is very small, okay. The barrier potential is very small, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜெர்மானியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரியர் பொட்டன்ஷியல்ன்றது பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்டைஸ் நீ வோல்டேஜ் அல்லது கட்டின் வோல்டேஜ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியத்துக்கு என்ன கட்டின் வோல்டேஜ் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்றது, ஸ்மால் ஃபார்வர்ட் வோல்டேஜ் இஸ் எனஃப் டு எலிமேட் இட். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் எலிமேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தானே, 0.3, 0.7. நம்ம அப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் இருக்கும். ஸோ இதோட ஸோ ஸ்மால் ஃபார்வர்ட் வோல்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரியர் பொட்டன்ஷியல் எலிமேட் பண்ணுறதுக்கு போதும். ஸோ வென் அப்ளைடு வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தன் த பேரியர் பொட்டன்ஷியல், இந்த வோல்டேஜஸ் லெவலோட அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷன், இந்த எலக்ட்ரானும் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடும் ஜங்ஷன். இந்த ஏன்னா இந்த டிப்ளிஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாகி லேயர் வந்து ரொம்ப கம்மியாயிடும், சரிங்களா. அப்போ கம்மியாயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளிஷன் லேயர் இல்லாததுனால எலக்ட்ரான ஹோல் வந்து கிராஸ் ஆகிடும் ஜங்ஷனை. ஸோ அப்போ வந்து கரண்ட் கண்டக்ஷன் ஹேப்பன் ஆகும், ஃபார்வர்ட் பேஸில் கரண்ட் கண்டக்ஷன் ஹேப்பன் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு வோல்டேஜால்
டிப்ளீஷன் லேயரோட வித் கம்மியா இருக்கிறதுனால சரிங்களா. சோ these charges can't shoot current in forward direction. இந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஹோலும் கிராஸ் ஆகிறதுனால கரண்ட் வந்து கான்ஸ்ட்யூட் பண்ணது இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா த ஜங்ஷன் ஆஃபர்ஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் பயஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் பி டைப், நெகட்டிவ் டெர்மினல் என் டைப். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் லேயரோட வித்து அது குறையுது இல்லைங்களா, வித்து குறையுது இல்லைங்களா, அது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பயஸிங் கண்டிஷன்ல பிஎன் ஜங்ஷன் ஆஃபர்ஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த மூணு பாயிண்ட் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், இந்த டயக்ராமும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்தது அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன். பிஎன் ஜங்ஷன் டயோட பொறுத்த வரைக்கும் அடுத்தது ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என் டைப் இருக்கு, இங்க பி டைப் இருக்கு. இந்த என் டைப்ல பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியும் பி டைப்ல நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியும் கனெக்ட் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் சரிங்களா. ஃபார்வர்ட் பயஸ் நம்ம என்ன பார்த்தோம், என் டைப்ல நெகட்டிவ் டெர்மினலும் பி டைப்ல பாசிட்டிவ் டெர்மினலும் பார்த்தோம் சரிங்களா. டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸும், ஆப்போசிட்ல கனெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் இருக்கும். சோ அதோட டெஃபினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. வென் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு பி டைப் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த என் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இன் என் சைட் மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல். எலக்ட்ரான் என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இன் பி சைடு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரியர் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சோ பேரியர் The depletion region widens. அங்க வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஆகுது, இங்க வந்து வைடன் ஆகுது. ரிவர்ஸ் பேஸ் ஆப்ரேஷன்ல வைடன் ஆகுது, பொட்டன்ஷியல் பேரியரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நோ கரண்ட் ஃப்ளோ இன் த எக்ஸ்டர்னல் சர்க்யூட். வைடன் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஃபார்வர்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து குறையறதுனால கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும் சரிங்களா. சோ பட் இன் பிராக்டிக்கல் வெரி ஸ்மால் கரண்ட் இன் த ஆர்டர் ஆஃப் நானோ ஆர் மைக்ரோ ஆம்பியர் ஃப்ளோஸ்ன்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ். இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ரிவர்ஸ் பேஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் நானோ ஆர் மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இந்த ரிவர்ஸ் பயஸிங் கண்டிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜங்ஷன் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கொடுக்கும், ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது சரிங்களா. அண்டர் பிஎன் ஜங்ஷன் டிவைடர் வந்து அண்டர் ரிவர்ஸ் பயஸ் வந்து இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் டிவைஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபார்வர்ட் பயஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சரிங்களா. இதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஎன் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷனுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள். அடுத்தது விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஃபார்வர்ட் பயஸ்ல என்ன இருக்கு, ரிவர்ஸ் பயஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அண்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் வந்து எந்த இடத்துல நம்ம அதை ஆப்ரேட் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரியும். சோ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஃபார்வர்ட் வோல்டேஜ் இருக்கு, இங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃபார்வர்ட் வோல்டேஜ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் கரண்ட் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன் தெரியும் நம்மளுக்கு, இது தேர்ட் குவாட்ரன் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டிவைஸ் வந்து எந்தெந்த குவாட்ரன்ல ஆப்ரேட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டும் தேர்ட் குவாட்ரன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல வரது பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் ஆப்ரேஷன் அண்ட் தேர்ட் குவாட்ரன்ல வரது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன். ஸோ இந்த ரிவர்ஸ் பயஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீனர் அண்ட் அவலஞ்ச் ரீஜன் அப்படின்ற விஷயங்களே வரும் சரிங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜா பில்ட் ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் பிரேக் டவுன் ஆர் அவலஞ்ச் பிரேக் டவுன் அப்படின்ற விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீ வோல்டேஜ் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வோல்டேஜை தாண்டும் போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஃபார்வர்ட் பயஸில். இந்த நீ வோல்டேஜ் ஆர் கட்டின் வோல்டேஜ் தாண்டின பிறக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பயஸில் கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும் சரிங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் ஆப்ரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷனில் நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலும் இந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்டாக தான் இருக்கு பாருங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இந்த இடத்துல டிராப் ஆகி இங்க வரைக்கும் நிறைய கரண்ட் ஃப்ளோ வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. இது வந்து ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இதுதான் வந்து ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன் அண்ட் ஃபார்வர்ட் பயஸ் ஆப்ரேஷனோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் சரிங்களா. அதுதான் வந்து வேர்டிங்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத வேர்டிங்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க.
ஃபார்வர்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ்டு கரண்ட் இஸ் இன்க்ரீசஸ் வெரி ஸ்லோலி. அந்த வெரி ஸ்லோலின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது த கர்வ் இஸ் நான் லீனியர், இந்த நான் லீனியர் இருக்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் யூஸ் டு ஓவர் கம் த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வென் த வோல்டேஜ் இஸ் ரிமூவ்டு த கரண்ட் இன்க்ரீசஸ் ராபிட்லி வித் ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் அப்ளைடு வோல்டேஜ். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் நீ வோல்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்க்ரீசஸ் ராபிட்லி வித் ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் த அப்ளைடு வோல்டேஜ். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் வோல்டேஜ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. த வோல்டேஜ் அட் விச் த பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் எலிமினேட்டட் இஸ் கால் கட் இன் வோல்டேஜ். கட் இன் வோல்டேஜ் இல்ல நியூ வோல்டேஜ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் இதெல்லாமே வந்து கட் இன் வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணது. இது வந்து மூணுமே வந்து ஒரே வோல்டேஜ் தான். அந்த பேரியர் பொட்டன்ஷியல் கிராஸ் பண்ற வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் தேவைப்படுன்றது தான் இந்த கட் இன் வோல்டேஜ் சரிங்களா. இட் இஸ் அரௌண்ட் 0.7 ஃபார் சிலிகான் அண்ட் 0.3 ஃபார் ஜெர்மனியம். இதை ஏற்கனவே பார்த்தது இந்த ரீஜன் இஸ் ஆல்மோஸ்ட் லீனியர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா டயோடு இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ நான் லீனியர் டிவைஸ் தான். காமனாக சொல்லும்போது நான் லீனியர் டிவைஸாக தான் வரும். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஆப்ரேஷன்ஸை எக்ஸிபிட் பண்ணுது சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன். ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் மினிமம் கரண்ட் ஃப்ளோஸ் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திஸ் கரண்ட் இஸ் கால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இதே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அதை வந்து டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா I0. இந்த I0ன்றது பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் டபுள்ஸ் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் கரண்ட் ஸ்லோலி அடுத்தது திஸ் கரண்ட் இன்க்ரீஸஸ் ஸ்லோலி வித் இன்க்ரீஸ் இன் சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ரிவர்ஸ் கரண்ட் இன்க்ரீசஸ் ராபிட்லி திஸ் மே டெஸ்ட் ஆகி த டிவைஸ். அந்த டிவைஸை ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இருக்குன்னா நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ண முடியும் டயோடை பொறுத்த வரைக்கும். அந்த வோல்டேஜ் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா லார்ஜ் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது வந்து இந்த டிவைஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க இந்த லார்ஜ் ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஜங்ஷன் வந்து பெர்மனெண்ட்லி டெஸ்ட்ராய்ட் ஆகுது. ஸோ த ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் த ஜங்ஷன் பிரேக்ஸ் பெர்மனெண்ட்லி இஸ் கால்டு பிரேக் டவுன் வோல்டேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் த ஜங்ஷன் பிரேக்ஸ் பெர்மனெண்ட்லி இஸ் கால்டு பிரேக் டவுன் வோல்டேஜ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயோடு பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெக்டிஃபயர்ஸ், கிளிப்பர்ஸ், கிளாம்பர்ஸ், லாஜிக் சர்க்யூட்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் சர்க்யூட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏஎம் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சுவிட்சாகவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபார்வர்ட் பேஸில் கண்டிஷன் ஆகிறதுனால அந்த ஃபார்வர்ட் பேஸ் கண்டிஷனில் மட்டும் ஆனாக இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் பேஸில் வந்து ஆஃபாக இருக்கும். இந்த மாதிரி சுவிட்சாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயோடுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருந்தாலும் ஐசி ஆர் டிஸ்க்ரீட் டிவைசஸாக இருந்தாலும் அதில் டேட்டா ஷீட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ டேட்டா ஷீட்ன்றது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் வென் இட் இஸ் ஆன். இந்த டயோடு வந்து ஆனாக இருக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ் அதுக்கு அக்ராஸாக இருக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப்ன்றது. அடுத்தது இந்த பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இட் இஸ் அ மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைட் அக்ராஸ் த டயோட் வித்தவுட் பிரேக்கிங் த ஜங்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. த ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் விச் த ஜங்ஷன் பிரேக்ஸ் பெர்மனன்ட்லின்றது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ். அந்த ஜங்ஷனே வந்து பிரேக் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ். ஆனால் இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் த பிஎன் ஜங்ஷன் வித்தவுட் பிரேக்கிங் த ஜங்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ். இந்த பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபயர்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் இருக்கும். அதில் எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ். ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது பிஐவின்னு சொல்லுவாங்க, பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ். தட் இஸ் த மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைட் அக்ராஸ் த டயோட் வித்தவுட் பிரேக்கிங் த ஜங்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் எக்ஸிபிட் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ். எப்படி ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்குன்னு அப்படின்னா இந்த பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் இது நடுவுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்பேசிங்காக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிப்ளீஷன் ரீஜன் இஸ் த டைஎலக்ட்ரிக் ஸ்பேசிங் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் விச் ஆர் எஃபெக்டிவ்லி ஃபார்ம்ட் அட் த எஜ் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக்
அடுத்தது பேக்கேஜிங் டைப். இந்த டயோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுண்டட் இன் வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ் அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன்ஸ். ஸோ பேக்கேஜ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதோட சைஸஸும் எப்படி வந்து ஒரு பிரிண்டர் சர்க்கியூட் போர்ட்ஸ்லாம் மவுண்ட் பண்ணுவாங்க, அது வந்து த்ரூ ஹோலாக இருக்குமா இல்லை சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைசஸாக இருக்குமா அப்படின்ற விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் டைப்ன்றது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது பார்த்தீங்கன்னா இந்த பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜீனோ டயோட பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜீனோ டயோடும் இந்த வீடியோவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமானதுனால நம்ம ஜீனோ டயோட அதுக்கப்புறம் வர ரெக்டிஃபைஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா செமிகண்டக்டரோட பேசிக் டெஃபினேஷன்ஸ், அதோட எனர்ஜி பேண்ட் கேப் என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன, பி டைப் செமிகண்டக்டர்னா என்ன, இன்ட்ரின்சிக் அந்த இன்ட்ரின்சிக்லேருந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ரின்சிக் போயிட்டு அதில் என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோடுனா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதில் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ஆப்ரேஷன், ஓப்பன் சர்க்யூட் ஆப்ரேஷன்ஸ் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டயோடில் நம்ம பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் ஏற்கனவே கேட்ட விஷயத்தை கவர் பண்ணியிருக்கேன். டிப்ளமோ புக்கில் இருக்கிறதும் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.